இந்த ஆர்எஸ்எஸ் நாய்க்கு கொம்பு செய்ய விட்டவ இந்திரா காந்தி இல்லையா? அந்த பொம்பளை பாகிஸ்தான் ஒரு பகுதியா அவங்க அப்பயும் பிரிச்சு கொடுத்த போது பங்களாதேஷாவும் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தத அங்கிருந்து அவ ஆட்சிக்கு ஏறின உடனே அவங்க அப்பன் கனவை நனவாக்கணும்னு பிரிச்சு கொடுத்த நாட்டுல ஒரு பகுதியினரை புடிச்சு அவங்களுக்கு பங்காளத்துல வச்சு ட்ரைனிங் கொடுத்து, ஊட்டியில வச்சு ட்ரைனிங் கொடுத்து, டேராடூன்ல வச்சு ட்ரைனிங் கொடுத்து, கொம்பு சீ விட்டு உள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி முஜீபுர் ரஹ்மான்ங்கிற ஒரு முனாஃபிக்க புடிச்சு ஒரு துரோகிய உள்ள விட்டு அந்த நாட்டை ரெண்டு துண்டாக்கினாங்க. இன்னைக்கு என்னாச்சு? பாகிஸ்தான்கார காஷ்மீர்ல ஒரு பகுதியை புடிஞ்சிட்டு விடுவேன். ஏன் நீ வேலைச்சே இப்ப அறுக்கிற? சும்மா இருக்க வேண்டியதானே உன் வேலை? ஒரு நாட்டை நீ பங்கு போட்ட, அவன் சும்மா இருப்பானா? ஒன்னும் பத்து கூட பண்ணி போட்டான். அசாமிலையும் பாகிஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் காஷ்மீர்லயும் பாத்தியா? அவன் கத்துறிய பாகிஸ்தான் சும்மா இருக்கிறதுனா தானே அவனை போய் நீ சொரிச்சு அவன் போட்டான். அப்பா விதைச்சது அனுபவிக்கிறது இந்திய மக்கள் ஆகியிருந்தான். நீ சும்மா பங்களாதேஷ் விஷயத்துல மூடிக்கிட்டு இருந்திருந்தீனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நாட்டையே நீ ரெண்டு பங்கா பங்கி விட்ட. உன் நாட்டை அவன் துண்டு போட நினைக்க மாட்டானா? நினைச்சது என்ன தப்பு? உன்னை ஒருத்தன் ஜெருப்புல அடிச்சா திருப்பி நீ அடிக்க கூடாதா? சொல்லு, தப்பு கிடையாது. அவன் செய்யறான், செஞ்சிருவான், செஞ்சிருவாங்க, அது ஒண்ணு தப்பு கிடையாது. என்ன பெரிய தேசத்துக்கு விரோதமான கருத்தா இது? ஐக்கிய நாட்டு சபையிலேயே இந்திய தலைவர்களால் பேசப்பட்ட கருத்து தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கொண்டவன் இல்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட அது குறித்து விளக்கம் சொல்லி இருக்கிறான். சரி, அப்போ அந்த பொம்பளை செத்த அன்னைக்கு பள்ளிவாசல்ல துவா கேக்குறான். எவனெல்லாம் உன் இனத்துக்கும் உன் மதத்துக்கும் உன் மார்க்கத்துக்கும் உன்னுடைய மரபுக்கும் உன்னுடைய கலாச்சாரத்திற்கும் விரோதமாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கையேந்தினீர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் உனக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என்னுடைய வசதிகளை நான் அர்ப்பணித்தால் மயிருக்கு சமானம் நாளை காலை அந்த வசதிகளை பெற்று விடுவேன். பொருள் என்பது நாளை காலை ஒரு மடங்காகவோ, இரு மடங்காகவோ, ஆயிரம் மடங்காகவோ, நூறு கோடி மடங்காகவோ, சில லட்சங்களை நான் இழந்திருக்கலாம், ஒரு கோடியை இழந்திருக்கலாம், பத்து கோடியாக பெற்றுக் கொள்வேன். என் இளமையவே தியாகம் செய்து விட்டேன். இனி மீண்டும் அது கிடைக்குமா? எது அர்ப்பணிக்க கூடாத ஒன்றோ, எது அற்புதமான ஒன்றோ, எதில் நான் அழகிய அழகான ஒரு அம்சமாக பிறப்பிலேயே ஒரு அழகான அம்சம் இளமை, அந்த இளமையவே உனக்காக தியாகம் செய்து விட்டும் எனக்காக எந்த ஒரு கையில்லை என்று எண்ணும் போது எவ்வளவு நெஞ்சம் கொதித்திருக்கும் சகோதரர்களே. கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா? ஒரு பள்ளிவாசல்ல, ஒரு பள்ளிவாசல்ல, அது நீ வந்து ஜாமீன் போட வேண்டாம். என்ன குறைஞ்சபட்சம் இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற இன்சொல்லை 200 ஜிஹாதுக்கு சமம் என்று உனக்கு சொல்லி இருக்கிற குர்ஆனின் வசனங்களை வேடதாரிகளாக என்ன படிச்ச நீ? என்ன உனக்கு போதிப்பு? ஒவ்வொரு மசூதியும், ஒவ்வொரு பள்ளிவாசலும் பாசறைகள், பஜன மடங்கள் ஆக்கி போட்டீங்களாடா. சும்மா உள்ள போய் அல்லாம சொல்லியலாம். நடிகர்களா, நடிகர்களா, வேடதாரிகளா, இதுவா மார்க்கம்? சொல்லுங்கள் சகோதரர்களே.